தமிழ் வாழ்க இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க இந்தி ஒழிக. அதை கேட்டவுடன் அவர் ரத்தம் கொதித்தது, தலைவர் கலைஞரின் ரத்தம் கொதித்தது. பெரியாரும் அண்ணாவும் அசந்து போயிட்டார். இந்த சின்ன வயசுல இவ்வளோ போர்க்குணமா, பச்சளும் குழந்தையாக வந்தாரோ. அந்த நிமிடம் முதல் அவர் இந்த மண்ணை விட்டு உடலளவில் பிரியும் வரை அவர் வாழ்ந்த ஒரு ஒரு நிமிடமும் வரலாறு. அரசியலில் தலைவர் கலைஞர் போல் ஒரு ராஜதந்திரி இன்னொரு பிறந்து வர வேண்டும். எம்ஜிஆருக்கு அரசியலில் வாழ்க்கை தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். உலக அரசியல் வரலாற்றில் நின்ற தேர்தல் எல்லா தேர்தலையும் வென்று காட்டிய ஒரே தலைவர் யார் என்று கேட்டால் தலைவர் கலைஞர் ஒருவர் தான். அவர் தான் நின்ற தேர்தல் எல்லா தேர்தலையும் வென்று காட்டினார். பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்று ஒரு சட்டத்தை போட்டு பெண்களை இந்த சமுதாயத்தில் உயர்த்திய தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். அம்பேத்கரை வெறுத்துள்ள அம்பேத்கரை வணங்க வைத்த தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். வணக்கம். தமிழினத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தந்தை, ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ் சமுதாயத்தின் தனிபெரும் தலைவர், அன்பு தலைவர் கலைஞர் அவர்களின் புகழ் ஓங்குக. இன்று நமது காவிய தலைவர், அன்பு தலைவர், தமிழ் இனத்திற்காக வாழ்ந்த தலைவர் கலைஞர் அவர்களின் 5வது நினைவு நாள். தலைவர் கலைஞரின் 5வது நினைவு நாளில் அவரை போற்றி அவர் புகழ் ஓங்குக, வாழ்க. தலைவர் கலைஞரின் புகழை பாட வேண்டுமென்றால் நாட்கணக்கில் தலைவர் கலைஞரின் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளோ புகழுக்கு சொந்தக்காரர் நம் இனத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் தன்னுடைய அரசியல் பயணத்தை 16 தொடங்கினார். தலைவர் கலைஞர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியது மொழி போராட்டத்தின் வாயிலாகத்தான். தமிழ்மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் மண்ணில் என்றைக்கும் தமிழ்மொழிதான், கல் தோன்றா மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி. இந்தி என்கின்ற ஒரு பெண் இந்த மண்ணை ஆதிக்க செய்ய நினைத்த பொழுது அந்த 16 திருவாரூர் வீதியில் கையிலே தமிழ் கொடி ஏந்தி இந்தி என தேடி வந்த பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோளை உள்ள நாடு இதுவரை என கால்சட்டை போட்ட மாணவனாய் கையிலே தமிழ் கொடி ஏந்தி புயல் மனத்தோடு போர்க்குணத்தோடு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று திருவாரூர் வீதியில் நடந்தவர் இந்தி என்கின்ற ஆதிக்கத்தை, இந்தி என்கின்ற அந்த ஆதிக்க மொழியை தமிழகத்தில் அடியோடு வேரறுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதே நாள் 5 முன்பு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார். தலைவர் கலைஞர் ஏதோ நம்மை விட்டு பிரிந்தது போல் ஒரு எண்ணம் யாருக்கும் எங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை, மறைந்து விட்டார் என்கின்ற எண்ணம் நமக்கெல்லாம் இல்லை. நம்மோடு தான் தலைவர் கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணம் தான் நம்மிடத்தில் இருக்கிறார். அவர் உடல் அளவிலே தலைவர் கலைஞர் மறைந்திருந்தாலும் அனைவர் உள்ளத்திலும் தலைவர் கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கார். அவர் ஒரு அவதாரம். யாரும் சொல்லாத ஒரு செய்தி பலமுறை நான் மேடையில் பதிவு செய்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் இந்த மண்ணுலகத்திலே அரசியல் செய்கிற நேரத்தில் கூட கழக மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன், தொலைக்காட்சி விவாத மேடைகளில் பேசியிருக்கிறேன், யூடியூப் சேனல்களில் பேசியிருக்கிறேன், என்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பேசியிருக்கிறேன். கடவுள் மறுப்பாளர் தான் தலைவர் கலைஞர்.
ஆனால் எங்களை யாரையும் யாரையும் யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது என்று சொன்னதில்லை. அவர் ஒரு நாத்திகவாதி, கடவுள் மறுப்பாளர் தான், பெரியாரின் பெருந்தொண்டர் அல்லவா தலைவர் கலைஞர், பெரியாரின் பெருந்தொண்டர் அவர், கடவுள் மறுப்பாளர் தான். ஆனால் அவர் மறைந்த பிறகு அவர் தமிழ் கடவுளாக மாறிவிட்டார். எப்படி நம் தமிழ் தாயோ அப்படி தமிழ் தந்தையாகத்தான், அதனால்தான் அவர் தமிழினத்தின் தந்தை என்று சொல்கிறோம். தமிழ் தந்தையாக, தமிழ் கடவுளாகவே தலைவர் கலைஞர் வாழ்ந்து விட்டார். தமிழுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவன் நம்முடைய தலைவர் கலைஞர். இன்னைக்கு வியாபாரத்திற்காக வேண்டுமென்றால், அரசியல் செய்ய வேண்டுமென்றதற்காக, அரசியல் லாபத்திற்காக தமிழ் மண்ணிலே, திராவிட மண்ணிலே ஆரிய கூட்டம் வாக்குகளை பெறுவதற்காக வேண்டுமென்றால், இன்றைக்கு ஆரிய கூட்டம் தமிழை பற்றி பேசலாம், திருக்குறளின் பெருமைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழின் பெருமையை அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், அது அரசியலுக்காக வாக்கு வங்கிக்காக. ஆனால் உணர்வுபூர்வமாக 14 வயது 16 வயதில் என்ன தெரியும் தமிழ்? நான் துவக்கத்தில் சொல்லும் பொழுது அவர் கையிலே தமிழ் கொடி ஏந்தி கால்சட்டை போட்ட மாணவனாக திருவாரூரிலே தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியலுக்கு வந்தார் என்று சொன்னேன் அல்லவா. அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இந்தியன் என்ற ஆதிக்கம், இந்தியன் என்ற ஒரு ஆதிக்க பெண் நம் தமிழ் மண்ணை, நம் திராவிட மண்ணை ஆதிக்கம் செய்ய பார்க்கிறாள். அந்த இந்தியன் என்ற அந்த ஆதிக்க பெண்ணை இந்த மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும். ஒரு ஊர்வலம் திருவாரூரில் நடைபெறுகிறது. அதில் அன்றைக்கு மாணவனாக இருந்த, பள்ளி மாணவனாக இருந்த கலைஞரை யாரும் அழைக்கவில்லை, நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று. அவர் வகுப்பறையே அமர்ந்து கொண்டிருக்கிறார், ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் செவிகளிலே ஒரு முழக்கம் உள்ளே நுழைகிறது, செவிக்குள்ளே, தமிழ் வாழ்க இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க இந்தி ஒழிக. அது கேட்டவுடன் அவர் ரத்தம் கொதித்தது, தலைவர் கலைஞரின் ரத்தம் கொதித்தது. கையில் இருந்த பாடப்புத்தகத்தை தூக்கி எறிந்தார், கையில் இருந்த பாடப்புத்தகத்தை தூக்கி எறிந்தார். பாடப்புத்தகத்தை தூக்கி எறிந்து விட்டுதான் அவர் அந்த ஊர்வலத்தில் கையிலே கொடியேந்தி அந்த மொழி ஊர்வலத்தில் மொழி, தமிழ் மொழி வாழ்க இந்தி ஒளி கண்டு அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட தலைவன் தான் நம்முடைய தலைவர் கலைஞர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். முதல் முதல் அவர் எழுதிய கட்டுரை இலவை பலி என்கின்ற கட்டுரை, இன்னைக்கு முரசொலி பத்திரிகை, திராவிட இனத்தின் பத்திரிகை. இந்த ஆரியர்கள் அந்த பத்திரிகை கூட சோதனையெல்லாம் ஏற்படுத்தினார்கள். அந்த பத்திரிகை முரசொலி பத்திரிகை, உலக அளவில் எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு பத்திரிகை இருக்கிறது, இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் பத்திரிகை இருக்கிறது. ஆனால் எந்த அரசியல் கட்சிக்கும் இருக்கிற, எந்த அரசியல் கட்சிக்கும் பத்திரிகைக்கும் இல்லாத வரலாறு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இனத்தினுடைய பத்திரிகை தான் முரசொலி. அந்த முரசொலி பத்திரிகையினுடைய துவக்கம் எப்படி என்று பார்த்தால், முதல் முதல் முரசூரி என்கிற பத்திரிகை தலைவர் கலைஞர் அவர்கள் கையேடு பத்திரிகையாக துவக்கினார். மேன்ஸ்கிரிப்ட், அதாவது ஒரு வெள்ளை பேப்பரில் பெண்ணில் முரசொலின்னு எழுதிட்டார். பெண்ணில் முரசொலின்னு எழுதிட்டு வெள்ளை பேப்பரில் கையில் பிரிண்ட் பண்ணல, முரசொலின்னு அதான் சொன்னேன், கையேடு பத்திரிகைன்னு சொல்லி முரசொலின்னு எழுதிட்டு அங்கே இளமை பலின்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு கட்டுரை எழுதுறார். இளமை பலின்னு கட்டுரை எழுதுறார். அந்த இளமை பலியின் கட்டுரையை, தலைவருடைய கட்டுரை அன்னைக்கு ஒரு எழுதினார் பாருங்க, 14-15 வயசுல எழுதினார் இளமை பலி கட்டுரை, அந்த முரசொலி கையெழு பத்திரிகை. அதை பார்த்து பெரியாரும் அண்ணாவும் அசந்து போயிட்டார். இந்த சின்ன வயசுல, இந்த சின்ன வயசுல இவ்வளோ போர்க்குணமா, இவ்வளோ கோபமா, உன் உடலில் ஓடுவதெல்லாம் திராவிட ரத்தம், உண்மையான திராவிடன் இருந்தாலும் இந்த சிறுவனாக இருக்கும் பொழுது, இளைஞர் கூட இல்லை சிறுவன், ஒரு சிறுவனாக இருக்கும் பொழுது இவ்வளோ கோபம் இருக்கக்கூடாது, இவ்வளோ கோபமாக கட்டுரை எழுத வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று பெரியாரும் சொன்னார், அண்ணாவும் சொன்னார். அவருடைய புயல் மனமும் போர்க்குணம், அரசியல் எழுத்து, அவருடைய பேச்சு அந்த வயதிலே தொடங்கிவிட்டது. இன்னைக்கு அந்த முரசொலி தான் உலகத்தின் பிரசித்தி படைத்த முரசொலி. கையெழு பத்திரிகையாக எழுதினாருங்க வரலாறு. கலைஞர் இந்த மண்ணிலே அன்னை அஞ்சுகையின் கருவறையில் ஆணாக கருத்தரித்து, என்றைக்கு இந்த மண்ணுக்கு தலைவர் கலைஞர் பச்சளும் குழந்தையாக வந்தாரோ
அந்த நிமிடம் முதல் அவர் இந்த மண்ணை விட்டு உடலளவில் பிரியும் வரை அவர் வாழ்ந்த ஒரு ஒரு நிமிடமும் வரலாறு. கலைஞர் மேடையில் பேசட்டும், கருத்தரங்கம், வழக்காடு மன்றம், பட்டிமன்றம், சினிமா கதை வசனம், கவியரங்கத்தில் அவரால் எழுதப்பட்ட அவர் பாடுகிற கவிதைகள் எல்லாம் 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 வரலாறு 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 வரலாறு. எப்பொழுதெல்லாம் தலைவர் கலைஞருடைய பேனா குனிந்ததோ அப்பொழுதெல்லாம் தமிழகம் தலை நிமிர்ந்தது. இதெல்லாம் அறிஞர் பெருமக்களும் சொல்வார் கலைஞரை குறித்து பேசும்போது. அரசியலில் தலைவர் கலைஞர் போல் ஒரு ராஜதந்திரி இன்னொரு பிறந்து வர வேண்டும். அரசியலில் தலைவர் கலைஞர் போல் சாணிக்கர் இன்னொரு பிறந்து வர வேண்டும். குடியரசு பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றி அண்ணாவை சந்தித்த பிறகு அண்ணாவின் தம்பியாய் அண்ணாவோடு பயணித்தார். இனமான பேராசிரியர் நட்பை கிடைத்தது. பேராசிரியருடைய உற்ற நண்பரானார் தலைவர் கலைஞருடைய இனமான பேராசிரியர். ஒரு வயது மூத்தவர். பேராசிரியர் அழைத்து வந்து கூட்டம் நடத்தி அவருக்கு வழி செலவு தர வேண்டும் என்று வீட்டில் இருக்கிற ஒரு வெள்ளி பொருளை விற்று அவருக்கு வழி செலவு தந்திருக்கிறார். இதெல்லாம் வரலாறு. நெஞ்சுக்கு நீதியில் தலைவர் கலைஞர் எழுதியிருக்கிறார். இதில் எல்லாம் அனைத்து திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் மேடையில் தொடர்ந்து இந்த செய்திகளை பதிவு செய்வார்கள். அவ்வளோ ஒரு பெரிய தலைவர். எத்தனை படத்து கலைவசன் எழுதியிருப்பார். பராசக்தியில் அவர் எழுதிய நீதிமன்றத்தில் சிவாஜி அவர்கள், சிவாஜி என்கின்ற ஒரு மிகப்பெரிய நடிகனை இந்த திரையுலகத்திற்கு தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். ஏன் எம்ஜிஆர் 13 வருடங்கள் முதலமைச்சராக இருந்தார். திமுகவிலிருந்து பிரிந்து வந்து இன்னைக்கு இருக்கிற அதிமுக கட்சியை துவங்கியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு சினிமாவில் முகவரி தந்தவர். எம்ஜிஆரை சினிமாவில் புரட்சி நடிகர் ஆக்கியவர். எம்ஜிஆருக்கு சினிமாவில் பல வாய்ப்புகள் தந்தவர். எம்ஜிஆருக்கு அரசியலில் வாழ்க்கை தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். தலைவர் கலைஞரின் கதை வசனம் தான் வேண்டும். அன்றைக்கு அவர் ஸ்டார். சினிமா கதை வசனம் எழுதலே தலைவர் கலைஞர் ஸ்டார். கலைஞரின் கதை வசனம் தான் வேண்டும் என்று தயாரிப்பாளர் கேட்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நீங்கள் நடிக்க வாய்ப்பு தந்தால்தான் நான் கதை வசனம் எழுதுவேன். என் கதை வசனத்தில் எம்ஜிஆர் தான் நடிக்க வேண்டும். தலைவர் கலைஞர் கதை வசனம் வேண்டும், அப்பொழுதுதான் படம் ஓடும் என்பதற்காகவே எம்ஜிஆரே தயாரிப்பாளர்கள் கதாநாயகனாக நடிப்பதற்கு வாய்ப்பு தந்தார்கள். அரசியலிலும் எம்ஜிஆருக்கு வாழ்வு தந்தவர், முகவரி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். தலைவர் கலைஞரை பத்தி பேசும்போது இந்த எதிரிகள்லாம் என்னன்னோ சொல்லுவான். ஆனா திமுக முதல் முதல கார் வாங்கினது யாருன்னு கேட்டா அப்ப ஆட்சியில் இல்ல, அப்ப ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஆட்சியிலும் இல்லை, எம்எல்ஏவும் இல்லை. திமுக முதல் முதல் கார் வாங்கினது யாருன்னு கேட்டா நம்முடைய தலைவர் கலைஞர். அவருடைய சம்பாதிப்பு, அவருடைய சம்பாத்தியம், அவருடைய உழைப்பு, அவர் தொழில், அவருடைய சினிமாவுக்கு கதை வசனம் எழுதுவது, கவிதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, புத்தகம் எழுதுவது, முதல் முதல் அவர் தான் கார் வாங்கினார். கோபாலபுரத்தில் இருக்கிற வீடு அப்போ வாங்கின வீடு தான், அவர் பிராமணருடைய வீடு அது. அன்னைக்கே நல்ல சம்பளம் தலைவர் கலைஞருக்கு. இதை பலருக்கு தெரியாமல் என்னென்னோ பேசுகிறான் இஷ்டத்துக்கு. அந்த அளவுக்கு தலைவர் கலைஞரோட ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச், அவருடைய அந்த பேச்சு யாராக இருந்தாலும் கவர்ந்து முதல் முதல் குளித்தொலையில நின்று வெற்றி பெற்று கடைசியில் திருவாரூர் வரை இந்த உலக அரசியல் வரலாற்றில் நின்ற தேர்தல் எல்லா தேர்தலிலும் வென்று காட்டிய ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் இந்த உலக அரசியல் வரலாற்றில் தலைவர் கலைஞர் ஒருவர் தான். உலக அரசியல் வரலாற்றில் நின்ற தேர்தல் எல்லா தேர்தலிலும் வென்று காட்டிய ஒரே தலைவர் யார் என்று கேட்டால் தலைவர் கலைஞர் ஒருவர் தான். அவர் தான் நின்ற தேர்தல் எல்லா தேர்தலையும் வென்று காட்டினார். தேர்தலில் தோற்காத தலைவர்களே இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் அரசியலில் அப்பளக்கற்றவர். உலகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் போல் ஒரு தலைவரை பார்க்க முடியாது. அந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் கூட ஒரு மாணவரிடத்திலே தோற்று போனார். எங்கள் குடியாத்தத்தில் தான் அவர் நின்று வெற்றி பெற்று முதலமைச்சரானார். பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் தோற்று போயிருக்கு. ஏன் தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா நம் இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர், கொட்டுமணியில் ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கிய தலைவர் அறிஞர் அண்ணா கூட தேர்தலில் தோற்று இருக்கிறார்.
இந்தியாவின் இரும்பு பெண்மணி அன்னை இந்திரா காந்தி தேர்தலை தோற்றிருக்கிறார். இப்படி நான் பலரை சொல்வேன். ஆனால் தேர்தலில் தோற்காத ஒரு தமிழகத்தினுடைய ஒரு தலைவன், இந்தியாவின் ஒரே ஒரு தலைவன், ஏன் இந்த உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் யார் என்று கேட்டால், யார் என்று கேட்டால் தலைவர் கலைஞர், நமது தலைவர் கலைஞர். அண்ணா மறைந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர், அவர் இன்றைக்கு பொறுப்பேற்றாரோ அன்று முதல் தமிழ் இனத்திற்கு, திராவிட மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வை தந்தார். கலைஞரை யாராலும் மறக்க முடியாத வரலாறு அளிக்க முடியாது. தலைவர் கலைஞரின் சாதனைகளை எத்தனை சொல்வோம். பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டத்தை தந்தவர் தலைவர் கலைஞர். கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா வழங்கியவர் தலைவர் கலைஞர். குடிசை வீடுகளை அகற்றி அனைவருக்கும் கான்கிரீட் வீடுகளை வழங்கியவர் யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் கலைஞர். மனிதனே மனிதனுடைய மலத்தை அள்ளக்கூடாது, மனிதனே மனிதனுடைய மலத்தை அள்ளக்கூடாது என்று ஒரு புரட்சியை செய்தவர் தலைவர் கலைஞர். இதுவரை எல்லாம் தாண்டி என்னவென்று கேட்டால், நான் ஒரு சிலதை மட்டும்தான் சொல்லுகிறேன், சொன்னால் நேரம் போய்கொண்டே இருக்கும். கலைஞரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் விடிய 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 இல்லை, ஒரு 10 நாட்கள் ஓய்வில்லாமல் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு சிலதை மட்டும் பதிவு செய்கிறேன். தலைவர் கலைஞர் நினைவனால் பெண்களின் நாட்டின் கண்கள், பெண்கள் தெய்வத்திற்கு சமமானவர். உண்மையான கடவுள் யார் என்று கேட்டால் நமக்கு உயிர் தருகிற பெண்கள், நம் தாய் ஒரு பெண், தாய்க்கு பிறகு தாரம் என்று சொல்வார் ஒரு பெண், நம் இரத்த சொந்தம், உடன் பிறந்த சகோதரிகள் ஒரு பெண், பெண்களின் நாட்டின் கண்கள். எனவே பெண்கள் இந்த சமுதாயத்தில் அவமதிக்கப்பட்டார்கள். அதுதான் மனுஸ்ருதி, அதுதான் சனாதனம். இன்னைக்கு சனாதனம் சனாதனம் பேசுறாங்க, இல்ல சனாதனம் ரொம்ப முக்கியமா, சனாதனம் தான் ரொம்ப அவசியம். இன்னைக்கு கூட சங்கராச்சாரியார் சொல்லியிருக்காரு, சனாதனம் தான் ரொம்ப ரொம்ப அவசியம், சனாதனம் தான் முக்கியம், எல்லாரும் சனாதனத்தை கடைபிடிக்க வேண்டும், சனாதனம் போல் நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சனாதனம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும், மனுஸ்மிருதி உங்களுக்கு என்னவென்று தெரியும், அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் சனாதனம் மனுஸ்மிருதி பெண்களை அடிமைப்படுத்தியது. அடுப்புவது மட்டும்தான் பெண்கள், அவர்களுக்கு எந்த சுதந்திரம் கிடையாது, அவர்களை ஏதோ ஒரு இயந்திரம் போல் பயன்படுத்தினார்கள். கைபர் கணிவாய் வழியாக இந்த ஆரிய கூட்டம் இந்த நாட்டுக்குள் நுழையும் பொழுது பெண்களை முன்னால் விட்டுவிட்டு பெண்களுடைய முதுவுக்கு பின்னால் தான் இந்த ஆரிய கூட்டம் வந்தது. இன்னைக்கு இருக்கிறான்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களதான் சொல்றேன், இந்த ஆரிய கூட்டம், இந்த பிராமணர், அந்த கூட்டம் பெண்களை முன்னால் விட்டு பெண்களை முதுவுக்கு பின்னால் ஒளிஞ்சின்னு வந்தான். அந்த மாதிரி எல்லாத்தையும் பெண்கள் அந்த அளவுக்கு ஈழப்படுத்தினார்கள். பெண்களுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை, ஏதோ ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல் பெண்களை அடிமைகளாக பார்த்தார்கள். ஆனால் நம் தலைவன் கலைஞர் 1989 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அவர் போட்ட சட்டம், அவர் போட்ட சட்டம் என்னவென்று கேட்டால் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு. அச்சார் ஒரே அடி, அந்த சட்டம் தான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு, பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு. கணவன் அவர் புகுந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கிற கணவனாக இருந்தாலும் மாமியார் மாமனாக இருந்தாலும் அவர் கணவனுடன் பிறந்த சகோதரி சகோதராக இருந்தாலும் அவன் வீட்டில் மரியாதை இருக்க வேண்டும். எனவே பெண்கள் இந்த சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டும். ஆண்களுக்கு என்னென்ன உரிமை இந்த சமுதாயத்தில் இருக்கிறதோ அத்தனை உரிமைகளும் பெண்களுக்கும் இருக்க வேண்டும், பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்று ஒரு சட்டத்தை போட்டு பெண்களை இந்த சமுதாயத்தில் உயர்த்திய தலைவன் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு எல்லாவற்றிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், மகளிர் சுய உதவி குழுவை அறிமுகம் செய்து அவர்களும் தொழில் செய்ய வேண்டும், அவர்களும் வங்கிக்கு செல்ல வேண்டும், அவர் கையிலும் பணம் இருக்க வேண்டும் என்று மகளிர் சுய உதவி குழுவை கொண்டு வந்தவர், திட்டத்தை அறிமுகப்படுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இப்படி அந்த தலைவன் கலைஞர் விவசாயியின் கை சேற்றிலே, விவசாயியினுடைய கை அவருடைய கை சேற்றுக்குள்ளே சென்று விவசாயம் செய்தால் நம்ம சோத்துல கை வைக்க முடியும், அவங்க சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும், நம்ம சாப்பாட்டில் கை வைக்க முடியும். அந்த விவசாயி அந்த மின்சார கட்டணம் கட்ட முடியாமல் எவ்வளோ அவதிப்படுகிறான், என்ன செய்வது, மின்சார கட்டணத்தை குறைக்கலாமா, அது என்ன குறைப்பது, கலைஞர் சொன்னார் அது என்ன குறைப்பது, விவசாயிகளுக்கு மின்சார கட்டணமே இனி கட்ட தேவையில்லை, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அறிவித்த தலைவர் இந்தியா மட்டுமில்லை உலகத்தில் முதல் முதல் தலைவன்,
நம்முடைய தலைவர் கலைஞர் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை அளித்தார். இன்றைக்கு கூட இந்தியாவிலே பல மாநிலங்களிலே விவசாயிகளுக்கு மின்சாரத்தை கட்டணம் பட்ட வேண்டும். பல மாநிலங்களை தலைவர் கலைஞரை பின்பற்றி இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு எல்லா மாநிலத்திலும் எல்லா திட்டம் இருக்கிறது என்று கேட்டால் இதெல்லாம் கலைஞரின் திட்டம். கலைஞர் கொண்டு வந்த பிறகு அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் கலைஞர் நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கான் சொல்லி அந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். இதே விவசாயிகளுக்கு 96 ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது 7,500 கோடி விவசாய கடன் தள்ளுபடி செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். சட்ட மாமேதை உலக பாபா சாஹிப், சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் கடவுளாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர், ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அவர் எழுதிய சட்டம்தான் அரசியல் சட்டமாக இருக்கட்டும், அவர் எழுதிய சட்டம்தான் இன்னைக்கு நாம் பின்பற்றுகிறோம். அவர் பிறந்த மராட்டி மாநிலத்தில் கூட அவருக்கு மணிமண்டபம் கட்டவில்லை. முதல் முதல் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களுடைய படம் உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய படம் நாணயத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கோரிக்கை முதல் முதல் வைத்தவர் தலைவர் கலைஞர். ஏனென்று சொன்னால் பட்டியலின மக்கள் ஆலயத்திற்குள்ளே வரக்கூடாது. அம்பேத்கர் என்று சொன்னால் அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும்தான் சொந்தம் என்று பிராமணர்கள் விமர்சித்தார்கள். எங்கள் சட்ட மாமேதை அண்ணல் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை விமர்சித்தீர்கள், அந்த நாணயத்தில் அம்பேத்கர் படம் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டு நாணயங்களில் அம்பேத்கர் படம் பொறிக்கப்பட்டது. ஐரு தீபாரத்தனை காட்டிட்டு அப்படி தட்டு நீட்டும் போது நம்ம சில்லற போடுறோம் இல்ல தட்டுல, அதுல சில்லற போடும் போது அம்பேத்கர் படம் அந்த காசுல. எந்த அம்பேத்கரை வெறுத்தானோ பிராமணர்கள் அந்த காசு எடுத்து கண்ணில் ஊற்றினு பேக்கெட்டில் போட்டினோம். கண்ணை ஊற்றும் போது காசை மொத்தம் கண்ணில் ஊற்றிக்கல. எங்களுடைய சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் படத்தையும் கும்பிட்டாம். அம்பேத்கரை வெறுத்தருளே அம்பேத்கரை வணங்க வைத்த தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சமத்துவபுர திட்டம், நமக்கு நாமே திட்டம், உழவர் சந்தை. உழவர் சந்தை எவ்வளோ பெரிய திட்டம் நம்ம கொண்டு வந்த உழவர் சந்தை. அதன் பிறகுதான் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒன்றுபட்ட ஆந்திரா ரைத்திர பஜார் என்ற திட்டத்தை அவர் அங்கே கொண்டு வந்தார். இன்றைக்கு எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் சுதந்திர நாள் என்று தேசிய கொடி ஏற்றுகிறார் என்று சொன்னால் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் சுதந்திர நாள் என்று தேசிய கொடி ஏற்றுகிற உறுதியை பெற்றிருந்த அந்த தலைவன் யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் கலைஞர். எல்லா மாநில முதலமைச்சர் தலைவர் கலைஞரை கடுமையாக எதிர்த்த அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கடைசியில் எடப்பாடி பழனிசாமி வரும் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியா முழுவதும். இன்னைக்கு திமுகவை கடுமையாக எதிர்க்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர்கள் பல மாநிலத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாம் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு பிரதமராக இருக்கிற மரியாதை குறித்து நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்திலே முதலமைச்சராக இருக்கும் பொழுது தேசிய கொடி ஏற்றினாரே எல்லோருக்கும் அந்த உரிமையை பெற்றுத்தந்தது யார் என்று கேட்டால் தமிழகத்தின் தலைவர் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை பெற்றுத்தந்த தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர். அதுக்கு முன்பு ஆளுநர்கள் தான், அது சுதந்திர நாளாக இருக்கட்டும் குடியரசு நாளாக இருக்கட்டும், ஆளுநர் தான் குடியேற்றி கொண்டிருந்தார். இன்னைக்கு குடியரசு நாள் என்றுதான் ஆளுநர் குடியேற்ற வேண்டும், சுதந்திர நாள் என்று முதலமைச்சர் குடியேற்றுகிறார். அந்த உரிமையை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர், சிறுபான்மை சமுதாயத்தின் மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர், இஸ்லாமியர்களுக்கு எல்லா வகையிலும் இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர். தமிழ் மண் என்று சொன்னால் திராவிட மண், இங்கு இஸ்லாமியர்கள் இந்து கிறிஸ்தவர்கள் என்கின்ற பாகுபாடில் எல்லோரும் அண்ணன் தம்பி மாமா மச்சனாக வாழ வேண்டும் என்று ஜாதி என்கின்ற அந்த வேறுபாடு இல்லாமல் எந்த நான் இந்த இனம் நீ அந்த இனம், நான் இந்த சமுதாயம் நீ அந்த சமுதாயம் என்கின்ற எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் இங்கே சமத்துவ நாடாக மாற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞர். நாம் பேசுகிற தமிழ் மொழியை செம்மொழியாக்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பல்வேறு இந்த பூமி பந்தில் எல்லா எத்தனை நாடுகள் இருக்கிறதோ பல பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கு தமிழ் மொழி படிக்கலாம். தமிழுக்கு ஆசிரியர் என்று சொன்னால் அந்த தமிழுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை அந்தஸ்தை தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். தமிழ் என்பது பழமையான மொழி, அது போகிறது 7,000 9,000 ஆண்டு. ஆனால் அந்த மொழியை நம்முடைய தமிழகத்திலே அந்த மொழிக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடாது என்று டெல்லியினுடைய அரசு வடமாநிலத்தினர் இந்திய தமிழ்நாட்டில் புகுத்த வேண்டும் என்று எவ்வளோ முயற்சி செய்த பொழுது
அதை தகர்த்தெறிந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். மீண்டும் வல்லமாக தலை தூக்குகிறது. ஆனால் கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அண்ணாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பெரியாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், தலைவர், தளபதி. அது நடக்காது. திமுக என்கிற ஒரு கடைசி தொண்டன் இருக்கும் வரை இந்தி தன்னுடைய ஆதிக்கத்தை இந்த திராவிட மண்ணிலே செலுத்த முடியாது. இது கலைஞர் வித்திட்ட மண், கலைஞரின் மண், இது அண்ணாவின் மண், பெரியாரின் மண். அவர் ஒரு முறை முதலமைச்சராக வரும் பொழுதும் எவ்வளவு சாதனை, எவ்வளவு திட்டங்கள், அவர் போல யார் சாதனை செய்திருக்க முடியும்? தமிழ்நாட்டில் திருவாரூர் என்கின்ற மாவட்டத்தில் திருக்குவளை என்கின்ற ஒரு சின்னம் சிறிய கிராமம், அந்த கிராமத்தில் பிறந்த ஒரு தலைவன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக, பெரியாரின் தம்பியாக, தந்தை பெரியாரின் பெருந்தொண்டராக, பெரியாரின் பெருந்தொண்டராக, அறிஞர் அண்ணாவின் தம்பியாக, நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று திருக்குவளை என்கின்ற ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த கலைஞர் எத்தனை பிரதமர்களை அவர் உருவாக்கினார். கோபாலபுரத்தில் அமர்ந்து கொண்டு, அண்ணா அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டு எத்தனை பிரதமர்கள், அன்னை இந்திரா காந்தி, விபி சிங், ஐகே குஜ்ரால், தேவேகவுடா, ஒரு முறைக்கு இரண்டு முறை உலக பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங், ஏன் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வாஜ்பாய், இத்தனை பிரதமர்களை உருவாக்கிய வரலாறு யாருக்கு என்று கேட்டால் நம்முடைய தலைவர், நம்முடைய தலைவர், நம்முடைய தலைவர் கலைஞர். பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த மிகுந்த மரியாதைக்குரிய கே ஆர் நாராயணன் அவர்களை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கியது நம்முடைய தலைவர் கலைஞர். சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியாக பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் வர வேண்டும் என்று குரல் கொடுத்து பட்டியலினத்தின் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை முதல் முதல் நீதிபதியாக அங்கே ஆக்கியது நம்முடைய தலைவர் கலைஞர். இன்னைக்கு பலர் இருக்கிறார்கள், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆரிய கூட்டத்தால் பட்டியலின சமுதாயத்தின் மக்கள் நாம் எல்லாம் அடிமைப்பட்டு கிடந்திருந்தோம். அதிலிருந்து நமக்கு விடுதலை பெற வேண்டும் என்று போராடியவர் அன்றைக்கு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய கோரிக்கைகள், அவர் எதற்காகலாம் போராடினாரோ அவைகளெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் கலைஞர் அவைகளெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார். ஒரு அஞ்சு முறை அவர் முதலமைச்சராக இருந்து 13 வருஷம் எதிர்கட்சி என்பது கட்சியை காப்பாற்றினார். சின்ன பயிற்சி, கொடி பயிற்சி, அறிவாளி பயிற்சி என்பது கட்சியை காப்பாற்றினார். தலைவர் தளபதி என்கின்ற அற்புதமான தலைவன் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறார். நாங்களாம் ஒன்று ஆசைப்பட்டோம், ஒரு மனிதன் பிறந்த பிறகு அவன் மறைய வேண்டும், இறக்க பிறப்பு இறப்பு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் சகஜம், எல்லா உயிரினங்களுக்கும். அப்படி தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரியும் பொழுது அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் அரசியலுடைய சதி, அவர் மறையும் பொழுது முதலமைச்சர் இல்லை. ஆனால் தலைவர் கலைஞரை யாரெல்லாம் அரசியலை எதிர்த்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கல்லறை கட்டி, அவர்களுக்கெல்லாம் இரங்கல் கடிதம் எழுதிவிட்டு பிறகுதான் தலைவர் கலைஞர் மெரினாவை ஓய்வெடுக்க சென்றார். தலைவர் கலைஞரை யார், உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை என்று சொல்லப்பட்ட ராஜாஜி மூட்டைப்பூச்சி போல் திமுக நசு போனார். அவருக்கே மணிமண்டபம் கட்டி, அவருக்கே கல்லறை எழுதி, அவருக்கே இரங்கல் கடிதம் தான் தலைவர் கலைஞர். அது பக்தவச்சலாக இருக்கட்டும், ஒரு காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜரும் நம்ம எதிர்த்தார். இப்படி பலர், அது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஏன் கடைசியில் ஜெயலலிதாவுக்கும் இரங்கல் கடிதம் எழுதிய பிறகுதான் தலைவர் கலைஞர் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றார். தலைவர் கலைஞரை யாரெல்லாம் அரசியலை எதிர்த்தார்களோ அவரெல்லாம் அழிந்து ஒளிந்து போனார்களே தவிர, தலைவர் கலைஞர் தன்னுடைய முழு வாழ்க்கை வாழ்ந்த பிறகு இனத்திற்காக அவர் சாதனைகளை செய்து அவரது புகழ் நிலைத்து இந்த மண்ணிலே நிற்கிற அளவுக்கு உழைத்து விட்டுதான் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றார் நம்முடைய தலைவர் கலைஞர். ஆனா அவர் மறையும் பொழுது முதலமைச்சரா இல்லை, அவருடைய உடலை வந்து காவேரி மருத்துவமனையிலிருந்து கொண்டு வந்து ராஜாஜி ஹாலில் பொதுமக்கள் பார்வைக்கு வச்சிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒருவருடைய இறுதி ஊர்வலத்தில், இறுதி ஊர்வலத்தில் அதிகமாக கூட்டம் கூடியது தென்னாட்டு காந்தி பெரியார் அண்ணா. அண்ணாவுக்கு பிறகு நான் தமிழ்நாட்டில் சொல்லவில்லை, ஏசிய கண்டத்தில் சொல்லவில்லை, இந்த உலகத்திலே அதிகமாக கூட்டம் கூடிய யாருக்கு என்று கேட்டால் நம்முடைய தலைவர் கலைஞருடைய இறுதி ஊர்வலம். அவரை, அவருடைய பூத உடலை பார்ப்பதற்கு கூடிய கூட்டம் லட்சம் 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 லட்சம், கோடியதான் கோடியை நெருங்குகின்ற அளவுக்கு, சென்னையில் மெரினா கடலையே தோற்கின்ற அளவுக்கு ஒரு கடலலை கூட்டம் கூடியது. ஆனால் தலைவர் கலைஞருடைய உடலை புதைப்பதற்கு அன்றைய ஆட்சியாளர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி, நாம் கடற்கரையில் இடம் பெற்றோம், தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார், தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது நீதிமன்றத்திற்கு சென்றோம். மிகுந்த மரியாதைக்குரிய பட்டியலினத்தின் சமுதாயத்தைச் சேர்ந்த எத்தனை வழக்கறிஞர்களை தலைவர் கலைஞர் நீதிபதியாக்கியிருப்பார். நீதி தேவதை
தலைவர் கலைஞர் பக்கம் அது நல்ல நீதிபதி தீர்ப்பு தந்தார். கலைஞருக்கு கடற்கரையில் அவரை புதைப்பதற்கு அத்தனை தகுதியும் உண்டு, எனவே கடற்கரையிலே கலைஞருடைய பூத உடலை புதைக்கலாம் என்ற ஒரு தீர்ப்பு தந்தார். அவர் முதலமைச்சர், இந்த உலகத்தில் இந்த வரலாறு யாருக்கு இருக்காது, அவர் முதலமைச்சர் இல்லை, இந்த இனத்தினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர், நம்முடைய தலைவர், தளபதி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், திருவாரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் நீதி தேவதை அவருக்கு தந்த தீர்ப்பு, கலைஞரை கடற்கரையில்தான் அந்த பூத உடலை புதைக்க வேண்டும் என்று சொல்லி கடற்கரையிலே தலைவர் கலைஞருடைய பூத உடல் புதைக்கப்பட்டது. இன்றைக்கு அண்ணாவின் பக்கத்தில், அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற, அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்றார் தலைவர் கலைஞர். அண்ணன் பக்கத்தில் தம்பி இதோ உறங்கிக் கொண்டிருக்கிறார். 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 5 ஆண்டுகள். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பாகியம் என்னவென்று கேட்டால், திருச்சி மாநாட்டில் எனக்கு பேச வாய்ப்பு தருகிறார், மிக்க நன்றி அப்பா, நன்றி என்று சொன்னேன். தலைவர் பக்கத்தில் அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் இருந்தார். உள்ளே அருணை மாநகரத்தின் செல்வம் அண்ணன் ஏவா வேலு வருகிறார். காவிரி நதிக்கரை நாயகன் மலைக்கோட்டை சிங்க மாண்புமிகு அமைச்சர் கழக முதன்மைச் செயலாளர் அண்ணன் கே என் நேரு வருகிறார். அப்பொழுது திருச்சி மாநாட்டில் பேச வாய்ப்பு தந்ததற்கு மிக்க நன்றி அப்பா என்று சொன்ன பொழுது, அப்பொழுது என்னை பார்த்துவிட்டு, குடியாத்தம் குமரன், உன் பேச்சு இன்னும் கேட்டதிலே உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், உன் பேச்சை நான் மாநாட்டில் கேட்கிறேன் என்று சொன்னார். எனக்கு திருச்சி மாநாட்டில் தந்த வாய்ப்பு, ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள், ஜனநாயகத்தின் இறுதி எஜமானருடைய தலைப்பில் நான் பேசும் பொழுது என்னுடைய பேச்சை தலைவர் கலைஞர் அறையில் இருந்து கேட்டார். அப்பொழுது திராவிட ஆழ்வார் மாண்புமிகு அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார், தலைவர் உன்னுடைய பேச்சை டிவியில் பார்த்தார், பாராட்டினார் என்று சொல்லி. அவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர், பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் தமிழர்களோடு ஊர்வலமாக சென்ற தலைவர் கலைஞர் நினைவிடத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களும், கழக பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களும், இளைஞரணி செயலாளர் நாளைய தமிழக முதல்வர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், கழக பொருளாளர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களும், முதன்மைச் செயலாளர் அண்ணன் கே என் நேரு அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் உயர்நிலை செயல்திட்டக் குழு உறுப்பினர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும், மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களும், கழகத்தின் மூத்த முன்னோடிகள், அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழகத்தில் லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற உடன்பிறப்புகள் குருமாக சென்ற தலைவர் கலைஞர்களுக்கு மலர் விளைவித்து நினைவஞ்சலி செலுத்திருக்கார்கள். நாங்களும் குடியாத்தத்தில் ஊர்வலமாக சென்று தலைவர் கலைஞரின் படத்திற்கு மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்திருக்கோம். எனவே தலைவர் கலைஞருடைய நினைவு நாளான இன்று அவரை குறித்து, கடலில் ஒரு துளி தனி ஒரு துளி தண்ணி, கடலில் ஒரு துளி தண்ணி அளவுதான் நான் உங்களுக்கு அவருடைய வரலாறு, அவருடைய பெருமைகளை பற்றி உங்களிடத்திலே பதிவு செய்திருக்கிறேன். அந்த தலைவன் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு இல்லைங்க, அந்த தலைவன் இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாடு இல்லைங்க. நம்மளாம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கணும்னு கேட்டால் அந்த தலைவன் தான். தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு சக்கர நாற்காலில் அமர்ந்த நேரத்தை கூட மருத்துவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், முது தொண்டையில் அறிவு சிகிச்சை ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன், இந்த மண்ணில் வாழும் வரை ஓய்வென்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு உழைத்த தலைவன் அல்லவா நம்ம தலைவன் கலைஞர். இன்றைக்குத்தான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் மெரினா கடற்கரையிலே. ஆனால் இன்றைக்கும் அவருடைய எழுத்துக்கள் பேசப்படுது. அவர் போல் எழுதுகிற ஒரு தலைவன் இல்லை, அவர் போல் பேசுகிற ஒரு தலைவன் இல்லை, அவர் போல் கவிதை எழுதுகிற தலைவன் இல்லை, அவர் போல் காப்பியங்கள் எழுதுகிற தலைவன் இல்லை, அவர் போல் கட்டுரை எழுதுகிற தலைவன் இல்லை, அவர் போல் சினிமாவுக்கு கதை வசனம் எழுதுகிற தலைவன் இல்லை, அவர் போல் சட்டமன்றத்தில் பேசுகிற தலைவன் இல்லை, அவர் போல் மாநாடு பொதுக்கூட்டங்களிலே பேசுகிற தலைவன் இல்லை. தலைவர் கலைஞருக்கு நிகர் தலைவர் கலைஞரே. நகைச்சுவை உணர்வு, நகைச்சுவை உணர்வு. கழக பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்திரன் துரைமுருகன் அவர்கள் அடிக்கடி சொல்வார், தலைவர் கலைஞர் 12 மணிக்கு போன் பண்ணுவார், 4 மணிக்கு போன் பண்ணுவார், அமைச்சர்லாம் எந்த நேரத்துல போன் வரும்னு சொல்லி தூங்காம முழிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு இன்வால்மெண்டாக மக்கள் பணியாற்றிய ஒரு தலைவன் நம்முடைய தலைவர் கலைஞர். அதே போல் நம் தலைவர் தளபதியும் பணியாற்றி கொண்டிருக்கார். அந்த மாபெரும் தலைவர் கலைஞருக்கு இன்றைக்கு 5வது ஆண்டு நினைவு நாள். தலைவர் கலைஞரை போற்றுவோம், தலைவர் கலைஞரை புகழ்வோம், தலைவர் கலைஞரை வணங்குவோம். இந்த மாபெரும் தலைவன் தான், நாம் கடவுளாக வணங்க வேண்டிய தலைவர் தலைவர் கலைஞர். இந்த தலைவர் கலைஞர் தான் மாண்புமிகு முதலமைச்சராக 5 முறை பணியாற்றிய இந்த தலைவர் கலைஞர் இல்லை என்றால் தமிழ்நாடு இல்லை, நாம் யாரும் இல்லை. நான் தினமும் என்னிடத்தில் இப்படிப்பட்ட கலைஞர் சிலைகள் 5 இருக்கிறது,
இது எனக்கு மாநாடுகளில் பேசும் பொழுது தஞ்சாவூர் மாநாட்டில் எனக்கு பரிசாக இந்த தலைவர் கலைஞர் சிலையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் தளபதி வழங்கினார். தினமும் காலையில் எழுந்தவுடன் நான் முழிப்பது என்னுடைய கடவுள் தலைவர் கலைஞருடைய முகத்தில்தான். தலைவர் கலைஞர் புகழ் ஓங்குக, தலைவர் கலைஞர் புகழ் ஓங்குக, தலைவர் கலைஞர் புகழ் ஓங்குக, தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க, தலைவர் கலைஞர்களுக்கு நினைவஞ்சலி, தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க, வாழ்க தலைவர் கலைஞர், ஓங்குக தலைவர் கலைஞரின் புகழ், ஓங்குக தலைவர் கலைஞரின் புகழ். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.